போறோம்னா பேப்பர் வச்சு ஒரு பெரிய கூட தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை வந்து பேப்பர் ஒரு 25 பேப்பரை கட் பண்ணி இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இது முழுகிற அளவு ஊற்றணும். சரி, நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு வரேன். இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக இது முழுகிற வரைக்கும் நான் தண்ணி பிடிச்சிட்டேன். இப்போ வந்து இதை வந்து 2 நாளைக்கு விட்டுடலாம், அப்படியே ஊறட்டும். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கலாம். இன்றைக்கி அரைக்கிறீங்கன்னா முந்திரி நாள் நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சுக்கணும். ஒரு கப்பு வெந்தயம் இந்த பேப்பர் 25 பேப்பருக்கு தேவைப்பட்டது. இப்போது இந்த வெந்தயத்தை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க கிரைண்டரில். இப்போது வெந்தயத்தை இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போது அந்த பேப்பரை வந்து பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா அரையும். இப்போ நானும் பிச்சு பிச்சு வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் அதில் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த பதத்துக்கு வந்துருச்சு, நல்ல ஒரு மாதிரி குழப்பு தன்மைக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்படி தேய்ச்சி பாருங்க, அப்போது ஷைனிங் ஆகும். ஏன் ஷைன் ஆகுதுன்னா, ஏன் இருக்குன்னா வெந்தயம் போட்டிருக்கோம், அதனால தான். இப்போ வந்து இந்த மாதிரி எந்த இதில் நம்ம அந்த மோல்டிங் பண்ணுறோமோ அதில் வந்து இப்படி ஒரு துணி கட்டிட்டு அடியில் நூல் கட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இல்லைன்னா துணியிலே கூட கட்டிக்கலாம், ஒரு சுருக்கம் கூட இருக்கக்கூடாது. இப்போது அந்த செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நிறைய பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்து நிறைய கூட வைக்கலாம். நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன், அதான். இப்போது இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் பரவாயில்ல, நாம் அதை நீங்கள் மேலே இப்படி இப்படி தேய்ச்சிங்கனாலே, கையை வச்சு தேய்ச்சிங்கனாலே அது ஷைன் ஆகிடும். இப்போது சூப்பராக வந்திருக்கு. அந்த கார்னர்லாம் அந்த ஷேப்புக்கு வரணும், அதான். அதுக்கு தான் அந்த கயிறு கட்டியிருக்கேன். அதே மாதிரியே டைட்டுக்கு கூட தான், அந்த ஷேப்புக்காக தான் அந்த இதோட முடியட்டோன்றதுக்காக நான் கயிறு கட்டியிருக்கேன். இப்போது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் நான் பண்ணிட்டேன், ஒரு இடம் விடாமல். சூப்பராக ஆகிடுச்சு, செம்மையாக இருக்குது பார்க்க. அந்த கிராக் விட்ட மாதிரி அதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்போ பாருங்கள், கையை வச்சு அந்த மாதிரி தேய்ச்சாலே அது ஷைனிங் ஆகிடும். கொஞ்சம் தொடுறதுக்கு சாஃப்டாக இருக்கும், இப்படியே பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் தொடுற. இப்போ அந்த மாதிரி அந்த கார்னர்லாம் கூட தேய்ச்சிக்கோங்க. மெயினாக அந்த பாட்டம்னா, அந்த பாட்டம் வந்து கீழே நிற்கிற மாதிரி அந்த ஷேப்புக்கே வரணும். அப்போ தான் காஞ்ச உடனே அது ஈஸியாக கீழே நிற்கும், இல்லைன்னா அது நிற்காது. ரொம்ப பாட்டமில் போட்டுட்டிங்கன்னா அது நிற்காது. இப்போது நல்லா காஞ்சிருச்சு. வெயிலில் நான் வந்து 3 நாள் காய விட்டுருந்தேன். இப்போது அந்த கட்டை அவுத்துக்கலாம். நான் குக்கரில் தான் வச்சுருந்தேன், அந்த கட்டை அவுத்துட்டேன். இப்போது அதை எடுக்கலாம். இப்போ எடுக்கிறேன், சூப்பராக வருது பாருங்க. கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும், கீழே போட்டாலும் உடையாது. இப்போது கார்னர்லாம் அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா அந்த ஷேப்புக்கு வரணும்ல அந்த கார்னர்லாம். இப்போ இதில் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பிங்க் கலர் நான் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறேன் பாட்டமில். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு அடிக்க போகிறேன் பிங்க்குக்கு நெக்ஸ்ட்டு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை அடிச்சுக்கோங்க. என்கிட்ட இருந்த கலர்ஸை வச்சு நான் அடிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கலர் பிடிக்குதோ கடையில் கூட வாங்கி பண்ணிக்கலாம். இப்போது பிங்க் நான் ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இப்போது இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு அடிச்சிருக்கேன். ஆரஞ்சு அடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சைடுமே நான் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்டேன் பாருங்கள். நெஜ பவுல் மாதிரியே இருக்கும். இதை யாரும் பேப்பரில் செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க. அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இதை விடையே கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி நல்லா திக்காக பண்ணிக்கோங்க. சின்ன பவுல் கூட நான் பண்ணியிருந்தேன், ஆனால் அது உடஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.